Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். Friends, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வியூ பண்ண, ஷேர் பண்ண, லைக் பண்ண, கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இன்னைக்கு வந்து பொங்கல் வீடியோ பார்க்கலாங்க. நாங்கள் சூரியன் பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோங்க. மாடு வச்சிருக்கிறதுனால மாட்டு பொங்கல் அன்னைக்கு சாயந்தரமா காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு வெட்டி அன்னைக்கு செய்ய புது அடுப்பில் புது பானையில் தாங்க பொங்க வைப்போம். இப்படிதான் நாங்கள் வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அந்த அலங்காரம்லாம் கம்மியாக தாங்க பண்ணியிருக்குது. ஏன்னா வீட்டு வேலையும் இன்னும் முடியலங்கிறதுனால அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோங்க. அந்த வீடியோ தாங்க இதில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்களோட சப்போர்ட்னால சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணி நல்லா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அப்போ தாங்க சேனல் க்ரோத் ஆகும். இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்குமே அன்னைக்கு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவோட தாங்க. பெரிய பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு எடுக்க போயிருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியுங்க. அதில் அப்போவே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் பட்டுப்பாவோட, அது அவளுக்கு தைச்சிட்டு. சின்ன பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ஒன்று இருந்ததுங்க, எங்களோட தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க தறியில ஓட்டினது. அது அவங்க முந்தானே வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிழிச்சு வச்சிருந்த கிளாத்துங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாப்பாவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு பட்டுப்பாவோட தைச்சாச்சுங்க. அந்த அவளுக்கு வந்துட்டு நைட்டில் இந்த கலர் பார்க்கும்போது சூப்பராக பளிச்சுன்னு இருந்ததுங்க. பெரிய பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருந்தது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நானும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்தது தாங்க. தனித்தனியாக எடுத்து மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணது தாங்க. ஏன்னா ரெடிமேட் எனக்கு அவ்வளோவா சூட் ஆகாது, அதனால ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அங்கே காட்டில் தாங்க இருந்தாங்க. நாங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பினோம். அவர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே ஃபுல் பிஸிங்க, மாடு கிளீன் பண்ணுறது, அடுப்பு வெட்டுறது, அடுப்பு செய்கிறது. அதனால் புது ட்ரெஸ் அவருக்கும் எடுத்தோங்க, ஆனால் அவர் அன்னைக்கு போட கிடையாது. ஏன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சதில் அது போட்டோம்னா ட்ரெஸ் கண்டிப்பாக வீணாயிடுன்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. நாங்கள் ஒரு 3:30 வந்தோம். அப்போவே பார்த்தீங்கன்னா 4:30 வைக்கிறமா 4 to 5:30 ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்ததுங்க. அதனால அடுப்பு வெட்டிட்டு இருந்தாரு, செஞ்சிட்டு இருந்தாரு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா கரும்பு கட்டி பார்டர் மாதிரி போட்டிருந்தாருங்க, கூம்பு மாதிரி போடுவாங்க. இந்த தடவை சுற்றியும் கரும்பு கட்டி அதில் வந்து அந்த ஜெண்டா பேப்பர் ஒட்டுறதுக்கோசரம் கட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா அடுப்பு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு செஞ்சிட்டு இருக்கிறாருங்க. இதுதாங்க பாரம்பரிய முறைப்படி இப்படி தாங்க அடுப்பு வெட்டுவாங்க காட்டுக்குள்ள. தம்பி வந்து அக்காவையும் அக்கா பொண்ணையும் விட்டுட்டு போனாங்க. அவன் போயிட்ட அப்புறமா அவன் கடைசியா வந்தான். அக்கா பார்த்தீங்கன்னா காலையில அவங்க நாத்தனார் வீட்டில் சாமி கும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இங்கே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா என் கூடவே வந்திருப்பா, அதனால சரின்னு தம்பி கொண்டாந்து விட்டுட்டு போனான். வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டோம், அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்புறமா அங்கேயே அக்கா கிட்டே சொல்லிவிட்டான், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிடு அப்படின்ட்டு. கரெக்டாக அடுப்பு செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மழை நல்லா தூரல் போட ஆரம்பிச்சிச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தாண்டா கட்டடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் அவ்வளோவா மழை ரொம்ப பிடிக்கலங்க, பிடிச்சிருந்தா அடுப்பு கரைஞ்சி போயிருக்கோம். இதுவே பார்த்தீங்கன்னா அவங்க செய்ய செய்ய வந்துட்டு இருந்ததுனால கரைஞ்சி கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்காம இருந்ததுனால நடுவில் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு செஞ்சாங்க. சரி, நாங்கள் கொஞ்சம் மழை நிற்கிற வரைக்கும் இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்ட்டு வந்தோம். இந்த பிள்ளைங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க தூரல் நின்ன வாட்டி வந்து பார்த்தோங்க, ஃபுல்லா முடிச்சிட்டாரு. கொஞ்சம் சரிஞ்சு வந்துட்டே இருந்ததுனால ஒரு அந்த சில்வர் அடுப்பு, சில்வர் பானை இருக்கிற அடுப்பு மட்டும் செங்கல் வச்சு அப்படியே மூழ்கிட்டாங்க.
ஏன்னா தூரலும் நல்லா போட்டுட்டே இருந்தது, டைமும் ஆயிடுச்சதுனால இதுதான் ஈஸி மெத்தடுன்னு இது ஒரு இதுக்கு செஞ்சுக்கிட்டாருங்க. மூணு பானைங்க, ரெண்டு வெண்பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல், வெள்ளைப்பொங்கல்ங்க. அதுக்கு ரெண்டு வெள்ளை பொங்கல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க அவங்களும் கொஞ்சம் நாங்களும் வச்சுக்கிறோன்னு கேட்டாங்கங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களது ஒரு பானை எங்களுது ஒண்ணுங்க. சக்கரை பொங்கல் வந்துட்டு சரி ரெட்டப்படையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சரின்னு ஒரே இதாக வச்சுக்கலான்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களது ஒன்று எங்களது ஒன்று. இதுதாங்க ஓல்டு மெத்தடு, காட்டில் அடுப்பு வெட்டி செய்கிற வைக்கிற பொங்கல் வந்து இதுதாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றியும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோசரம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இங்க வந்து ஜெண்டா பேப்பர்லாம் ஒட்டுறவங்க ஒட்டிட்டு இருந்தாங்க. அடுப்பு வேலை முடிஞ்சது சுத்தி பாத்தீங்கன்னா மாடெல்லாம் கொண்டாந்து கட்டிட்டு இருந்தாங்கங்க. இங்க பாருங்க சுத்தியும் பேப்பர் ஒட்டின வாட்டி இப்படிதான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மாவளை தோரணம் மாதிரி. டைம் ஆயிடுச்சுங்க, அதனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுப்புக்கு மஞ்சள் வச்சிட்டு இருந்தாங்கங்க. எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் தான் செய்வாரு, சாமி ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே. ஏன்னா அவர் குருசாமி, அது இல்லாம அவரு தான் இதெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணுவாருங்க. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து பானை வச்சிடணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பானையில ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துவாங்கங்க. தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு அடுப்பு பத்த வைப்பாங்கங்க. மேல பாத்தீங்கன்னா அது குட்டி இது பாத்தீங்கன்னா மூடுறதுக்குங்க. தண்ணி பாத்தீங்கன்னா பானை ஃபுல்லா ஊத்திக்குவாங்கங்க. பானை ஃபுல்லா ஊத்திட்டு அப்புறமே கொதிக்கிற டைம்ல தான் பால் ஊத்தி பொங்கல் பொங்க வைப்பாங்கங்க. அந்த மாதிரிதான் நாங்க செய்வோம். எங்க கூட செஞ்சவங்களே பாத்தீங்கன்னா அவங்க இதுல எல்லாம் அந்த மாதிரி இல்ல, அவங்க ஊர்ல எல்லாம் பொங்கலாவே வச்சுட்டு தான் பொங்கல் அந்த மாதிரி தான் வைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரிதாங்க செய்வோம். தண்ணி வேணுங்க ஃபுல்லா ஊத்திட்டு சோவை வச்சுட்டு கல்பூரை வச்சு பத்த வைப்பாங்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தாங்க நாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல இருந்து அப்படியே புடிச்சுக்கோ. கல்பூரம் வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டு பத்த வச்சிருவாங்கங்க. இதுக்கப்புறம் நம்ம விறகு வச்சு அப்படியே ஃபுல்லா எரிய விடுறது தாங்க. அடுப்பு பாத்தீங்கன்னா இந்த சைட்லயும் வச்சு எரிய விடலாம். டைமிங் பாத்தீங்கன்னா 4:30 to 5 இதை எப்படியோ வச்சுட்டோங்க. ஸ்டார்ட் பண்ணிடணும், நல்ல நேரத்துல ஆரம்பிச்சிடணுங்க. உங்க சைடு நீங்க உங்க ஊர்ல எல்லாம் எந்த மாதிரி இந்த மாதிரி காட்டுல செலிப்ரேட் பண்றது இப்படிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. ஏன்னா எங்க கூட வச்சவங்களே பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல எல்லாம் வந்து வேற மாதிரிதான் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிசையா விறகு வச்சு எரிய விட வேண்டிதான். மூணு அடுப்புமே பாத்தீங்கன்னா நல்லா எரிஞ்சிட்டு இருந்ததுங்க. சுத்தி பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். இதே பாத்தீங்கன்னா நடுவுல மூங்கில் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க, அது இன்னும் நல்லா இருக்கும். மாடெல்லாம் பாருங்க சைட்ல நின்னுட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காலங்க எங்களுது. பாப்பாதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க ராவடி பண்றதுக்கு. இதே எங்க அக்கா இருந்தப்ப இருந்ததுனால கொஞ்சம் அதை சமாளிச்சிட்டா, இல்லைன்னா அவன் நெருப்புக்கிட்டே ஓடிட்டு இருந்தா. அடுத்தது பாத்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இது குளம் சொல்லுவாங்க. இது வந்து சாணியில தான் முழுக்க முழுக்க செய்வாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா எரும சாணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சு களம் நான் பாருங்க இன்னும் வரிசையா காமிக்கிறேன், அது பாத்தீங்கன்னா தெரியும். அதை வந்து கடைசியா மாடு வந்து ஏறி மெதிச்சு அந்தாண்ட கூட்டிட்டு போவாங்க, சுத்தி வருவாங்க. அதுக்கு அதை செய்யறாங்க. இதுதாங்க 9 பிள்ளையார் 4 களம் அப்படிங்கிற மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பசும்பால் ஊத்துவாங்க 4 களத்திலயும். அதுதான் பிள்ளைங்க ஊத்திட்டு இருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சதும் பால் ஊத்துவாங்க. பால் வந்து பொங்கி வந்த வாட்டி தான் அரிசி போடுவாங்க, அதான் பொங்கல். அந்த பொங்கி வந்த வரப்பதான் நாங்க பொங்கல பொங்கல் சொல்லுவோம். இப்படிதாங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கி வந்த வாட்டி
அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறது தாங்க. இது சக்கரை பொங்கலுமே அதே மாதிரி தாங்க. மூணு பொங்கலுக்குமே பொங்கி வந்த வட்டி தான் அரிசி போடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சக்கரை பொங்கல் பொங்கிருச்சு, ஏன்னா அது வந்து சில்வர் குண்டாங்க, பானகம் எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பொங்கும், அதனால ஃபர்ஸ்ட் அதுதான் பொங்கி வந்தது. இந்த இதுக்கு குளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மஞ்சள் கொட்டுவாங்க. மஞ்சள் கொட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 9 பிள்ளையாருக்கும் பூ வைப்பாங்க. அந்த இதுதான் இது. 9 பிள்ளையார் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அது 9க்குமே பார்த்தீங்கன்னா பச்சை புல் வைப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் குங்குமம் போடுவாங்க. அதுதான் இது. இந்த தடவை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் குண்டா வந்துச்சுங்க, பொங்கிடுச்சு. பொங்கினவுடனே பார்த்தீங்கன்னா மூணா பக்கமும் இங்கே பாருங்க பொங்கிடுச்சு கரெக்டாக. பொங்கினவுடனே பார்த்தீங்கன்னா மூணா பக்கமும் அரிசி போடுவாங்க. அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு தேவையான அளவு அரிசி குண்டாக்குள்ளே போடுவாங்க. சும்மா ஒரு 4-5 அரிசி மூணா பக்கமும் கீழே போட்டுட்டு அப்புறம் குண்டால போடுவாங்க. பானை ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் வெந்துட்டு எப்படி ரெடியாக இருந்தது பொங்கறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட பொங்கல் பொங்குச்சுங்க. எங்களது பானை விட லைட்டாக அவங்களது சின்னதுங்க, அதனால் ஃபஸ்ட்டு அதுவும் சூடாகி அடுத்து பொங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்க பொங்கலோ பொங்கல் நல்லா கத்திட்டு இருந்தோம். இதுக்கும் அதே மாதிரி தாங்க. மேலே அந்த நரை கொஞ்சம் எடுத்து விட்ருவாங்க. எடுத்து விட்டு சுற்றியும் அரிசி போட்டு உள்ள அரிசி வேணுங்கிற அளவு போட்டுக்குவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களோட பானையும் பொங்கிடுச்சு. அதுவே அது இன்னும் ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்ததுங்க. எப்பவுமே லாஸ்ட்டாக பொங்குறது எப்போ பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி எந்த திசையில் பொங்குது பொங்கி விழுதுன்னு பார்ப்பாங்க. தான் இந்த டைம் கரெக்டாங்க விழுந்துச்சு. கரெக்டாக இந்த டைமுக்கு நாங்கள் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு மேலே அந்த நுரை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குவாங்க. மேலே அந்த குட்டி பானையில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சுற்றி அரிசி மூணா பக்கமும் போட்டுட்டு வேணுங்கிற அளவு உள்ளே போட்டுக்குவாங்க. பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க. இந்தாண்ட சாமி கும்பிட்றதுக்கு படையல் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பொங்கலும் நல்லா வெந்துட்டு இருந்தது. சரிப்பா சிவனியாப்பா மாமா சாப்பிடு கண்ணு வா வா. வாஷா மிஸ் போதும் வா சிவனியா போதும் வா. ஐய் இந்தடி அது கிட்ட இல்ல ராவடி பண்ணாத ராவடி வாடி அது சாப்பிடு வா. நீ ராவடி பண்ணாத வா. ராவடி பண்ணாத மயில ராவடி பண்ணாத கண்ணு. அது திங்கள்னா என்ன கண்ணு உனக்கு இப்ப பாப்பா முட்டிடும் பாப்பா சிவனியா. என்னது போது வா கண்ணேரா ஆடி பண்ண கூடாது கண்ணு. உற்றுக்கண்ணு கண்ணே வாங்க போதும். பாப்பா பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கண்ணுக்குட்டி ராவடி பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இருட்டு கட்டிடுச்சுங்க கரெக்டா. எவ்வளோ சீக்கிரம் பண்ணாலுமே கரெக்டா இருட்டு கட்டிடும் ஃபுல்லா. படையலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மாடு மெதிச்சுட்டு சாமி கும்பிட்டாட்டி மாடு மெதிச்சு சுற்றியும் கூட்டிகிட்டு போவாங்க. தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இருட்டாக இருந்ததுனால ஃப்ளாஷ் லைட் வச்சு அதில் தாங்க எடுத்துகிட்ருந்தேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லாமல் இருக்கலாம்.
இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான கயிறும் வச்சு தாங்க கும்பிடுவோம். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா புது கவர் வாங்குவோங்க, அதை வந்து வச்சு கும்பிட்டுட்டு அந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம். கரெக்டாக ஒரு ஏழரை ஏழே கால் கிட்ட ஆயிடுச்சுங்க விளக்கு பற்ற வச்சு கல்பூரம் பற்ற வைக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு இழுத்துட்டு அதை மெதிச்சுட்டு சுற்றி வந்துடுவாங்க அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப இருட்டானதுனால என்னால் எடுக்கவும் முடியலங்க, உங்களுக்கும் தெரியாதுங்கிறதுனால. நாங்கள் கும்பிட்டுட்டே இருந்தோம், எங்கள் ஊருக்காரங்க அந்த அண்ணா டிரைவர் அண்ணா பார்த்துட்டு வண்டி பஸ்ஸு நிறுத்திட்டு வந்து அவங்க அன்னைக்கு கும்பிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் கும்பிட்டு, உங்களை பார்த்துட்டு கும்பணும்னு ஆசையாக இருக்குதுன்ட்டு பஸ் இன்னைக்கு யாரும் பேசஞ்சர்ஸும் யாருமே இல்லைங்க, சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு அவரும் வந்து கும்பிட்டாருங்க. அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா கரும்பு இதெல்லாம் பொங்கல்லாம் கொடுத்து விட்டோம். இருட்டாக இருந்ததுனால தாங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடு சுற்றி வந்துட்டு கூட தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதாங்க. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வெளிச்சத்தில் உங்களுக்கு நல்லா கேப்சர் பண்ணியும் நான் உங்களுக்கு அப்பவும் நான் வீடியோ கொடுக்குறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. கருத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.